நம்ம தான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்கிறோம் இல்லை தெய்வம் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லுது அதையும் நம்ம ஒத்துக்கிறோம் அப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது அதன்படியே நடக்கணும் அப்படி இல்லைன்னா அப்போ அதற்குண்டான உண்டான வினை எண்ணமோ நூறு சதவீதம் நம்ம வந்து அனுபவிச்சே ஆகணும் ஸோ இது வந்து சராசரியாக இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இந்த கதை அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கதைக்குள்ளே போகுமா ரைட் உலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை வந்து ஒரு அரசர் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்துட்டு இருக்கார் ஸோ அரசரும் அரசியரும் வந்து ஒரு நல்ல ஒரு இணைபிரியாத ஒரு ஜோடி சரிங்களா அந்த நாட்டு மக்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வகையிலையும் செல்வ வளர்த்துக்கு ஒரு எள்ளளவும் குறையாதவர்கள் அந்த வருஷமும் பார்த்திங்கன்னா மும்மாரி ஒழிஞ்சு ஏகப்பட்ட தானிய விளைச்சலில் மக்கள் வந்து பயங்கர செல்வ செழிப்பாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு திருட்டில் மக்கள் வந்து நீதிநெறி காற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள் ஸோ பக்கா இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஒரு சிட்டி சரிங்களா இருந்தாலும் அரசரனுக்கும் அரசியருக்கும் வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அவர் ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்படியே அவர்கள் வந்து வருந்தி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தேவதை இருக்குது அந்த வனதேவதை அப்படிங்கிறது இருக்கு அந்த கிட்ட நம்ம வேண்டணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வேண்டுவதற்குண்டான அந்த வரம் அப்படிங்கிற அந்த தேவதையை அளிக்கும் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்போ இருவரும் வந்து அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே நிஜமானமே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யணும்னு சொன்னால் அவர்களும் அந்த நாள் கணக்காக அந்த பூஜைகள்லாம் செய்கிறாங்க ஒரு நாள் வந்து அவர்கள் செய்த பூஜைக்கு பலனும் உண்டு கிடைக்கிது அந்த வனதெய்வதை இவர்கள் முன்னாடி வரவும் செஞ்சிருச்சு வந்தொன்னே உங்களுடைய பூஜையை மெச்சிடும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளை செல்வம் இல்லை எங்களுக்கு வந்து பிள்ளை செல்வம் கிடைக்கிறதுக்கு அருள் செய்யணும் அப்படின்னோன்னா அந்த வன ஓகே தரேன் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பொன் குழந்த பிறக்கும் ஆனால் அதில் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து துணி உடுப்பு உடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேலே அதிகப்படியான ஆசை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது டெய்லியும் ஒரு புது புது துணி கேட்டுக்கிட்டே இருக்கும் நாள் போட்ட துணி அது போடவே போடாது தினம் தினம் அதுக்கு வந்து புது உடுப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் சரியாக இருக்கலாம் ஆனால் போக போக உங்களுக்கு துன்பமாக இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு அந்த சாமி கேட்குது ஏன் அதெல்லாம் இவங்களுக்கு அந்த பிள்ளை கிடச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஆர்வம் அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னா ஓகே டன் கிராண்டட் அப்படின்ட்டு அந்தமாக கிளம்பி போயிடுது சரியா அடுத்த வருஷமே அன்னை அந்த அந்த சிறு காலத்துக்குள்ளாகவே அரசியல் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அடுத்த வார அடுத்த வருஷத்துக்குள்ளே பிள்ளையும் பிறந்துடுது அப்போது ராஜாவுக்கு வந்து பிள்ளை செல்வம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாடே பயங்கர சந்தோஷமாக கொண்டாடுது அப்போ அந்த குழந்தையும் அப்படியே வளர்ந்து வருது வளர்ந்து வரும்பொழுது தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய அந்த ஒரு பருவம் வரும்பொழுது அது டிமாண்ட் பண்ணவே ஆரம்பிக்குது தனக்கு தினம் ஒரு 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 துணி வேணும் அப்படின்னு ராஜா தானே அரசியர்கள் தானே என்னதை போய் அதனால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா புது புது டெய்லர் டெய்லியும் வந்து துணி தைக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து புது 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 ஆடைகளாக தைக்க வேண்டியது முன்ன போட்ட அந்த உடுப்பை அந்த பொண்ணு கண்ணில் கூட பார்க்காதான் அப்போது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குது பொண்ணு வந்து வளர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கு அப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கஜானல இருக்கக்கூடிய காசு அப்படியே தீர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்போது இவர்களுக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னடா அது இந்த எல்லா காசுமே வந்து இந்த மாதிரி துணி தைக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே இந்த பிள்ளையும் வந்து ஒரு அமைதியை இருக்கவே மாட்டேங்கிறாளே தேவதையை அன்னைக்கே சொல்லிச்சு நம்ம வந்து குழந்தை மேலே இருக்கக்கூடிய ஆசையில சரின்னு சொல்லிட்டோம் இப்போ இது வந்து ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பேசி பார்க்குறாங்க மிரட்டி பார்க்குறாங்க சமாதானம் படுத்தி பார்க்குறாங்க கொஞ்சி பார்க்குறாங்க ஒரு வேலை வாட்டை காணும் இவர்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல இந்த பொண்ணையவே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நாட்டையும் நாட்டு மக்களையும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சோன்னே இது என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு அந்த தேவதைகிட்டையும் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அப்போது அந்த பொண்ணு அந்த காட்டு வழியாக போய் அந்த தேவதைகிட்ட போய் நிற்கிது அந்த கோயிலுக்கு போய் கரெக்டாக கோயிலுக்கு போய் நின்று அந்த தேவதையும் வந்துடுது வாமகளே மகளே நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி எனக்கு அந்த துணி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று அப்படிங்கிறது வந்து எனக்கு போகவே மாட்டேங்குது என்னுடைய தாய் தாய் தந்தையர் வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்கள் முடியல அப்படின்னு ஒரு சொ சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அதனால உங்களை உங்களை பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சரி ஓகே நான் வந்து உனக்கு உடுப்பு அப்படிங்கிறத நானே தர்றேன் தினமும் ஒரு உடுப்பு உங்கள்கிட்ட வந்து வந்துடும் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய உடுப்பை தான் நீ வந்து உடுத்தணும் அந்த உடுப்பை இன்னொருத்தவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது பிறர்னுடைய உடுப்பை நீ வாங்கி போடக்கூடாது பிறர்னுடைய உடுப்போ பிற உடுப்புகளோ எதுவுமே நீ வந்து போடக்கூடாது நான் என்ன கொடுக்குறேனோ அது மட்டும் தான் நீ பொண்ணு ஓகேவா வரணும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் சாமி கொடுக்குறது அது பயங்கர ராஜா இளவரசி வேறையா அப்போ அது அலங்காரமாக கொடுக்கணும் அதுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அரண்மனைக்கு வந்துடுது தினமும் காலையில் கண் விழிக்கும் பொழுது ஒரு புது உடுப்பு அந்த பெண்ணனுடைய படுக்கையில் இருக்கும் அது யார் வைக்கிறா எப்போ வருது என்ன ஏது யாருக்குமே எதுவுமே தெரியாது தினசரி அந்த உடுப்பு வந்து அந்த படுக்கையில் இருக்கும் அந்த பொண்ணு எடுத்து ஒரே போட்டுட்டு ஒரே சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஆஹா தெய்வம் கொடுத்த உடுப்பு ரொம்ப அழகாக இருக்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது நீ வந்து பாக்கியசாலியப்பா நீ பெரியாளப்பா எவ்வளோ நாள் சொல்லுவாங்க அப்படியே சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுறாங்க அந்த இளவரசியினுடைய தோழியர்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனி பெரிய அழுப்பா அப்படின்னு எல்லாம் டெய்லியும் சொல்கிறாங்க பட் அந்த அந்த ஃபீல் இல்லை ஆத்மார்த்தமாக அதை சொல்லலை இதை வந்து அந்த இளவரசினால் உணரவும் முடியுது அப்போது தான் இவ்வளோ ஒரு ஆடம்பரமாகவும் அழகாகவும் இருக்கிறனே ஆனால் சுற்றி இருக்கவங்க யாருமே அதை வந்து ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனசில் ஒரு வருத்தம் அப்படியே வர ஆரம்பிக்குது ஆனால் தினசரி அதுக்கு வந்து அலங்காரத்துக்கு குறச்சும் இல்லாமல் அந்த உடுப்பு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுது இந்த இளவரசி வந்து பல்லக்கேறி அப்படி நகர்வளம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளவரசி பொழுது அந்த நகரத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு கடைவீதி சரிங்களா அதில் ஒரு ஒரு சராசரியாக ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பருத்தி ஆன உடை காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கு ஒரு சேலை கட்டியிருக்கு அந்த பொண்ணு அப்படி போயிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்து ஆஹா ஓஹா அப்படின்னு புகழ்கிறாங்க இந்த இளவரசி அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா என்னடா அது நான் இவ்வளோ கிராண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பருத்தி ஆடை அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இளவரசிக்கு அதை பார்த்தோன்னே அப்போ இது இதை விட விளைவுகிறந்ததாக இருக்குமோ அப்போ அது நம்ம போட்டுக்கிட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் வர தேவதை அங்கே சொன்னதை இளவரசி அந்த இடத்துல மறந்துடறா ஆசை அந்த தேவதை சொன்னதை இளவரசி மறந்துடுறான் அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே பேர் என்னுடைய உடுப்பை நான் உனக்கு தந்துடுறேன் உன்னுடைய உடுப்பை எனக்கு நீத்தா நான் இதை வாங்கிக்கிறேன்னா அந்த சின்ன பொண்ணு பார்த்தோம் அப்படின்னு ஏழு பொண்ணு அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஹா இளவரசியினுடைய அடையா இது வந்து எவ்வளோ விலை மதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கரெக்டாக இந்த இந்த இளவரசி அந்த உடுப்பை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு இந்த இளவரசி கிட்ட கொடுத்து இந்த ரெண்டு பேரும் அந்த துணியை மாற்றினது தான் கோடு டப்புன்னு இந்த இடத்துல இருந்து அப்படி இடம் மா மாயமாக மறைஞ்சிடுது அந்த இளவரசி எங்கே போயிருக்கேன்னா அந்த தேவதை இருக்க இடத்துக்கு அப்படி போயிடுறா ஒரு செகண்ட் அப்படி இது மாதிரி கேமரா அப்படி ஜொய்ங்கின்னு மூவ் ஆன மாதிரி அந்த இளவரசி அந்த இடத்துக்கு போயிடுறா தேவதை அந்த இடத்துல வந்து பயங்கர கோபமாக அந்த இடத்துல நின்று நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் உனக்கு அந்த வாழ் நான் கொடுத்ததை வந்து நீ ஒன்று அவமதிச்ச நான் சொன்ன சொல்லையும் நீ வந்து மீறி நடந்துக்கிட்ட இதற்கு மேல் உன் உனக்கு வந்து மனிதர்கள் கூட இருந்து வாழ்வதற்குண்டான அருகதை அப்படிங்கிறது கிடையாது உன்னை வேற ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இளவரசி தான் செய்த தவிர உணர்ந்திருக்கிறா தெய்வத்திற்கு மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது தவிர நம்ம தான் வாக்கு மீறிட்டோம் அதனால அதை ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஆனால் தெய்வத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறாள் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய தாய் அங்கே வந்து அழுது கண்ணீர் வடித்து மனம் நொந்து இருப்பாங்க அவர்கள் வந்து சரி அந்த நிலை மாற்ற முடியாது என்ன நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னெல்லாம் இல்லை மாற்ற முடியாது ஆனால் எனக்காக ஒரே ஒரு இது மட்டும் வர மட்டும் கொண்டு என்ன என்னை வந்து ஏதாவது ஒரு பொருளாக மாற்றிடுங்க என்னை ஏதாவது ஒரு பொருளாக மாற்றிடுங்க அந்த பொருள் வந்து மக்கள் தினம் தினம் பார்த்து பயன்படக்கூடிய பொருளாக அது இருக்கட்டும் அப்போது இந்த மாதிரி வாக்கு தவறுனவர்களுக்கும் ஒன்றுமே இல்லாத அற்ப விஷயத்திற்கு இத்தனை ஆசை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இறுதியில் மிஞ்சுவது ஏதும் இல்லை அழிவு மட்டுமே அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து அவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னை ஒரு பொருளாக மாற்றிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு வேண்ட தெய்வத்துக்கு ஒரே சந்தோஷம் சரி வந்து இங்கே இருக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் நீ இல்லை இருந்தாலும் அது மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒன்று வேண்ட பாரு சரி ஆகட்டும் மக்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளாகவே உன்னை வந்து நான் வந்து உருமாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் வந்து அந்த பொண்ணை வெங்காயமாக மாற்றிருச்சா ஸோ வெங்காயம் எப்படி இருக்குது உரிக்க 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 ஒன்றுமே இருக்காது வந்துக்கிட்டே இருக்கும் அதில் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் போனோன்னா ஒன்றுமே இருக்காது அது உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு மேலே ஆசை ஆக இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆசையை நிறுத்தாமல் அந்த ஆசைக்கு அடிமைப்பட்டு அங்கே போயிட்டே இருக்கும் போது கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு பயனும் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல விளையுது அப்படிங்கிறதும் அந்த பெண் இறந்தால் அந்த பெண் இல்லாமல் போயிட்டா அப்படிங்கிறத நினச்சி அந்த எல்லோரும் கண்ணீர் விடுறாங்க இல்லையா ஸோ அந்த வெங்காயத்தை இப்படி உருக்கி ஊருக்கி அதனால கண்ணாற்போ அந்த பெண் இறந்தால் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மனசங்கடமும் ஒரு வாழ்க்கையினுடைய பாடமும் இந்த ஒரே பொருளில் வந்து கிடைச்சிருது அப்படிங்கிறதுக்காக சொல்லி இந்த கதை மூடியுது ஸோ உங்களுக்கு இதுதான் மெசேஜ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறதோ கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் தவறுறதோ இது ரெண்டுமே அழிவுக்கு வந்து நம்மளுக்கு வழிவகுத்து விடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு கதை ஸோ குழந்தைகளுக்கு சொல்லலாம் பெரியவங்களே இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒன்னும் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கதை புடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேற ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் மது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணேன் நன்றி